எஸ் ஷால் ஐ கண்டினியூ? புரியல. ஆமாங்கம்மா, ஏதோ ஆக்சிடென்ட்லாம் ஏதோ நடந்திருக்கு. நீங்கள் நீங்கள் பண்ணுங்க. சரி 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 ஓகே. இப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் நிச்சயமாக உதவணும். அது வந்து திருமணமாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு படித்த ஒரு மாணவருக்கோ மாணவிக்கோ ஒரு உத்தியோகத்தை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு எல்லாம் வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாங்க மக்கள், அப்ப வந்து அங்க இருந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணணும். இப்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில உயரணும்னா இன்னொருத்தருடைய உதவி அவசியமாகத்தான் இருக்கு. ஆனா யாரு உதவி செய்யறாங்களோ அவங்க தன்னை ஒரு கருவியாகத்தான் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தன் முனைப்பு அப்படிங்கிறது இருக்க கூடாது. அதாவது நான் இல்லாட்டாலும் வேற யாராவது ஒருத்தர் நிச்சயமாக இவங்களுக்கு இதை செய்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி உயர வேண்டும் என்பதுதான் விதி என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு வழியில நிச்சயமாக உயர்வு என்பது, உயர்வதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும். அது நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி திருமணமோ அல்லது தொழில் எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப ஏன் இங்க இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, சுவாமியினுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு முன்னாடி ஒரு கவிதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஒரு அன்ப சங்கத்து காற்று என்ற உயிர் தொண்டை பாராட்டி பேசும்போது மறுவற்ற அவர் குடும்பம் மாண்பு அன்னார் மனமுவந்து உணவளித்த தகவை சொன்னேன். பெருமூச்சோடு அவர் மட்டுமா உனக்கு பசிக்கு சோறிட்டார் என்று இடித்து கேட்டார். இருவிழிகள் நீ சிந்த யான் என் செய்வேன், இனி உணவை மறுத்து எங்கு என்ன செய்வேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டு ஒரு பாடல் எழுதுறாங்க. இப்ப சுவாமிஜி வந்து எந்த ஊருக்கு போனாலும் நிச்சயமாக அங்க அன்பர்கள் வந்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்க நம்ம வீட்டுலதான் சாப்பிடணும் அப்படின்னு உபசரிக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் அன்பர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தரோட சுவாமிஜி வந்து ஒருத்தரை பத்தி பெருமையா ஒரு இடத்துல சொல்றாங்க. நேற்று இவங்க வீட்டுக்கு போனோம், இந்த இது சாப்பிட்டோம் அப்படின்னு பெருமையா சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொல்லலைங்கிறது அர்த்தம் இல்லை, இன்னொருத்தர் செய்யலைங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஏன் அவர் மட்டும்தான் சாப்பாடு போட்டாரா நாங்கெல்லாம் போடலையா அப்படி கேட்கும் போது ஒரு மாதிரி நமக்கு ஒரு உறுத்தல் வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி இடித்து கேட்பார். அப்போ அவங்களுக்குள்ள அந்த தான் பண்ணினோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு நாலு பேருக்கு நடுவுல சொல்லும் பொழுது நமக்கு ஏண்டா அது அப்படி. இப்ப சுவாமிஜி என்ன சொல்ற பண்றாங்கன்னா, சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே, எங்க போய் யார் வீட்லயும் சாப்பிடுறோம் அப்படின்னா ஐயோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ இவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கும். ஆனா சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, ஐயோ அப்படி எல்லாம் வெறும் பழமா சாப்பிட்டுட்டா இருந்துடலாமா அப்படின்னு எல்லாம் தோணுவான் சுவாமிஜிக்கு. ஆனா வயோதிகம் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் ஒத்து வரதில்லை. ஆக நாம யாருக்கான ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவர்கள் மனம் புண்படி படும்படியாக இருக்க கூடாது. அதுதான் இங்க வந்து பெருமையினை தன் முனைப்பை வளர்க்க வேண்டாம். இன்னொருத்தருடைய வாழ்க்கை தானே, இன்னொருத்தருக்கு வந்து நம்ம உதவி செய்யறோமோ இல்லையோ நம்ம வந்து குறுக்கிடாம இருக்கணும்ங்கிறது ஒண்ணு. அப்படியே உதவி செஞ்சு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நான் இல்லாட்டாலும் அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு வேணும். அதைதான் நமக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது கூட சுவாமிஜி என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, நான் இங்கு ஒரு கருவியாகத்தான் இருக்கிறேங்கிற எண்ணத்தோட தான் செய்யணும். அது அப்படியே குருவை உள்வாங்கி குருவின் மூலமாகத்தான் இது அத்தனையுமே நடக்கிறது. இங்கே நான் வெறும் கருவி, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் நம்ம குழந்தைகளுக்கே சுவாமிஜி சொல்லுவாங்க. அதுதான் அவங்க வந்து த்ரூ யூ அவ்வளவுதான், நீங்க ஒரு மெஷின், அவங்க உங்க மூலமாக அவங்க அவ்வளவுதான் ஒரு ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு ஒரு தனித்து எங்கள் அந்த ஒரு தன்மைக்கு வந்துடணும். அதுதான் இங்க சொல்றாங்க, பிறர் செயலில் வாழ்க்கையினில் குறுக்கிட்டே தன் பெருமையினை தன் முனைப்பை வளர்க்க வேண்டாம். இன்னொருத்தர் வாழ்க்கையில அனாவசியமா நீ போய் உன் தலையிடாத, அங்க போய் உன் பெருமையெல்லாம் பேசாதே, அங்க தன் முனைப்பை நீக்காதே, நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நீ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இந்த தொழில் செய்யும் பொழுது முன் உதவியா கொஞ்சம் பணம் கொடுத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னைக்கு பணம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க அவங்கள இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு. அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, இவர் நிச்சயமா பணம் உதவி பண்ணிருப்பாரு அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா
தான் பணம் கொடுத்ததுனாலதான் அவங்க வந்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அதுல பங்கு எல்லாம் வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல. அதனால அந்த மாதிரி எல்லாம் நாம இருக்க கூடாது. அதுதான் இங்க நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, பிறர் உள்ளம் வருந்த செய்து உலகில் வாழும் பேதிமனம் பெற்றவர்க்கு அமைதி கிட்டா. ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது மனசு வருத்தப்படும்படியா நாம நடந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய நோக்கம், மனம் அமைதியோட இருக்கணுங்கிற இந்த நோக்கம் நமக்கு நிறைவு பெறாது. ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு மனம் சஞ்சலப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால இன்னொருத்தரை வருத்தக்கூடாது. வருத்தாலே சாபமாகும்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அப்ப இன்னொருத்தருடைய மனசு வருத்தப்பட்ட உடலையோ மனதையோ நம்ம வந்து துன்புறுத்தினோம்னா அந்த மனம் வருந்தித்துதான் அந்த வருத்தமே யாரு அந்த வருத்தத்துக்கு காரணமோ அவங்களுக்கு அது சாபமாகும். அதனால அந்த அந்த மாதிரியான எண்ணங்கள் தேவையில்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அவங்களுக்கு அமைதி கிடைக்காது. பிறர் உள்ளம் வருந்த செய்து உலகில் வாழும் பேதி மனம் பெற்றவர்க்கு அமைதி கிட்டா. பேதி மனம்னா என்ன? ஒண்ணும் இல்லாம சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அமைதி என்பது கிடைக்காது. பிறர் ஏழ்மை எளிமையிலே வாழ்ந்த போதும் பேராற்றல் மன அலைக்கு உண்டு உண்டு. ரெண்டு தடவை சொல்றாங்க. ஒரு ஏழ்மையில இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சிலருக்கு வந்து பார்க்கும் போது ஒரு ஏளனமா பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப சிம்பிள் லைஃப், எளிமையான ஒரு லைஃப் லீட் பண்றாங்க வச்சுக்கோங்க, எளிமையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தாலுமே ஒரு மாதிரி கஞ்சன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கருமிக்கும் கஞ்சன், அதெல்லாம் வந்து சிக்கனத்துக்கும் கருமிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எளிமையாக வாழ்வது அது மாதிரிதான். ஆமா, அதாவது ஏழ்மையில இருக்கலாம் எளிமையில இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு வந்து மனவளம் எப்படி இருக்கும்? பேராற்றலுடையதாக இருக்கும். மன அலைக்கு உண்டு உண்டு. என்ன உண்டு? பேராற்றல். என்ன நினைக்கிறோமோ அதை, அதாவது இப்ப தவத்தை பத்தி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த தவம் செய்யும் பொழுது மன அலை சுழல் வேகம் குறையறது. அப்ப அது வந்து பணக்காரங்களுக்கு தான் குறையும், ஏழைக்கு குறையும், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பாகுபாடு இருக்கானா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் ஏழையாக இருந்தாலும் எளிமையாக வாழ்ந்தவர்களா இருந்தாலும் தவம்னு பண்ண உட்கார்ந்தாச்சு அப்படின்னா அதுல ஆழ்ந்து போகுதுன்னா மன அலை சுழல் வேகம் குறையும். அப்போ அங்க மனோதிடம் வரும். அதே மாதிரி இங்க வந்து அவங்களுடைய வெளி தோற்றத்துக்கான இருக்கக்கூடிய அந்த பொருள் வளம் எல்லாம் குறைச்செல்லாம் இருக்கலாம், ஆனா மனோபலம் அங்கே அதிகமாக இருக்கும். பேராற்றல் மன அலைக்கு உண்டு உண்டு. இப்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நீ எல்லாம் ரொம்ப ரொம்ப எல்லாம் ஏளனமெல்லாம் நினைக்காதே, அவங்களுக்கு வந்து மனோபலம் ஜாஸ்தி இருக்கும். பிறர் மகிழ தான் மகிழ்ந்து சலிப்பில்லாத பேரின்ப வாழ்வடையும் நோன்பை ஏற்போம் அப்படின்னு. நீ ஏழ்மையாக இருக்கலாம், எளிமையான வாழ்க்கை வாழலாம், ஆனா எப்போ தெரியுமா சந்தோஷம் வரும்? இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கும்போது மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். அது அது இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி ரெண்டு மடங்கு ஜாஸ்தி ஆகும். இன்னும் அதுக்கான ஒரு அளவே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியானது அதிகமாக்கிட்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். அது அது மாதிரி இப்ப நமக்கு வந்து சுவாமிஜியினுடைய ஒரு லைஃபே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சுவாமிஜியினுடைய ஒரு குழந்தைய பருவத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு தயிர்காரமா வருவாங்களாம். அப்போ அவங்க வந்து பானை இறக்கி வச்ச உடனே சுவாமிஜி வந்து அந்த தயிர் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுடுவாங்களாம். அப்போ அம்மா வந்து சொல்லுவாங்களாம், ஏன் இப்படி குழந்தைய எடுக்க விட்டுட்டு இருக்கே பாத்துட்டு இருக்கே, கொஞ்சம் அதட்ட கூடாதா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களாம்மா. அப்ப அந்த தயிர்காரம்மா சொல்லுவாங்களாம், அம்மா குழந்தை தானேம்மா, எனக்கு வந்து அது பானையில இருந்து எடுத்து சாப்பிடறத பார்க்கும் போது எனக்கு கண்ணபிரானே எடுத்து சாப்பிடுற மாதிரி ஒரு மகிழ்ச்சி அம்மா அப்படின்னு. ஒரு ஏழ்மை, தயிர்காரங்க ஒண்ணு பெரிய பணக்காரங்களை இருக்க மாட்டாங்க, அந்த ஏழ்மையிலையும் இந்த குழந்தை ஒரு கை சாப்பிட்டதுன்னா அது ஒரு வீட்டுல கொண்டு கொடுத்தா அந்த காலத்துல ஒரு அரை நேரம் எட்டனாவோ அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனா அதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இந்த குழந்தை எடுத்து சாப்பிடுறதுல இருக்கக்கூடிய அழகை ரசித்து அந்த ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் சலிப்பில்லாத பேரானந்தம். சோ அந்த நிலை. அதே மாதிரியே ஒரு தடவை அந்த தயிர்காரமா வந்து ஒரு கிழிந்த புடவையோட வராங்க. அந்த ஏழ்மையில இருக்கக்கூடிய தாயார் அந்த தன்கிட்ட ஒரு மூணு புடவை இருக்குன்னா அதுல ஒண்ணு, அதுவும் அங்க பீரோ பீரோவா எல்லாம் இருக்க போறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு புடவை எடுத்தோம்னா பத்து புடவை விழுறது கீழே, அந்த மாதிரி எல்லாம் இருக்க இல்ல.
தன்கிட்ட இருக்கிறதுல ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுக்கறாங்க, அதுல ஒரு சந்தோஷம், அதுதான் பிறர் மகிழ தான் மகிழ்ந்து. அந்த மகிழ்ச்சி வந்து சலிப்பில்லாதது. நம்ம மட்டும் கொடுத்து பழகி பாருங்க, அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன சொல்றது பொங்கிக் கொண்டேதான் இருக்கும், பூரித்து கொண்டே இருக்கும். இப்ப அந்த பூரிப்புலதான் நமக்கு சலிப்பில்லாத பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பமான ஒரு வாழ்க்கையை நாம வாழணும். ஒரு கொஞ்சம் அப்படி காமெடியா நம்ம முடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நா பிறழ் பகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நான் மகிழ்வதை பார்த்து நான் மகிழ்வதை விட, நான் மகிழ்வதை பார்த்து நீங்கள் மகிழ்கிறீர்களே, அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தருடைய மகிழ்ச்சியில நாமும் மகிழ்வோம், பேரானந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் அருள்நிதி ரம்யா அம்மா to share the thought for today. Be blessed by the divine அம்மா. Thank you, Aya. Be blessed by the divine. A noble thought from Blossoms of Life. Miseries in life. Question: how far are we responsible for the pain, misery, and elements in our life? Answer: your mental agony is often the result of your wrong ideas. Let us say you are 85 years old and your father 110. He passes away and you are overcome with grief. Is his death really a pain? Had he continued to live, could he not have at some point of time become a burden to you as well as himself by dying at the ripe old age of 110? Has he not saved both of you from future problems, further problems? Life is replete with examples where occasions to be rejoiced have been looked on as instances of pain. Overeating, as well as we all know, leads to stomach pain and problems. Yet, how many people take care when eating? People look on wealth as an essential source of happiness and feel disappointed when they fail to get it. Who is to be blamed? I'd like to share my view. அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம். Someone asked a question to Maharishi. How can we be responsible for our pain in our life? If you have pain, you are thinking it as a pain. It's really not a pain. Maharishi gives an example. Let's think you are 85 years old.
Your father is 110 years old. Your father had died. You worried a lot. Is it really pain? If your father lives long, that will only be a pain for both of you. We think pleasure as pain here. We know if we eat more food, we will have digestive problem. But are we only eating enough food? Sometimes we are eating food for taste, not for hunger. Another example, people are thinking they want more assets. Then only they will be happy. But it is not true. They will only struggle. There is really no need for more assets. Our expectation leads only to disappointments. Thank you, Aya. Be blessed by the divine.